எக்ஸசைஸ் 1.1 க்வெஸ்சன் நம்பர் 8, இஃப் அட்ஜாயின்ட் ஏன்னு ஒரு மேட்ரிசஸ் கொடுத்து அதுலேருந்து ஏ மேட்ரிஸை கண்டுபிடிக்கிற க்வெஸ்சன். க்வெஸ்சன் நம்பர் 8, இந்த சம் போடணும்னா கட்டாயம் நம்ம இந்த ஃபார்முலா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஏ ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 1/√ மாட்லஸ் அட்ஜாயின்ட் ஏ அண்ட் அட்ஜாயின்ட் ஆஃப் அட்ஜாயின்ட் ஏ. அதாவது இந்த க்வெஸ்சனில் டூ ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும். முதல்ல இதோட டிட்டர்மினன்ட் அட்ஜாயின்ட் ஏவோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். அடுத்து இந்த அட்ஜாயின்ட் ஏவுக்கு அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கணும், சரியா? ஸோ முதல் ஸ்டெப் அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடிப்போம். ஸோ அட்ஜாயின்ட் ஏ டிட்டர்மினன்ட் அட்ஜாயின்ட் ஏ. ஸோ இந்த கொடுத்துருக்கிற மேட்ரிசஸோட டிட்டர்மினன்ட் முதல்ல கண்டுபிடிப்போம். அதுக்கு ஆஸ் யூஸ்வல் ஃபர்ஸ்ட் ரோ வச்சு நம்ம பண்ணுறது 2 × இந்த காலம் ரோ போக 12 × 24 மைனஸ் 0 × −7 0 மைனஸ் பட் இங்கே −4 +4 இந்த ரோ காலம் போக −3 × 2 −6 மைனஸ் −2 × −7 +14 அடுத்து +2 × இந்த காலம் இந்த ரோ போக −3 × 0 0 மைனஸ் −2 × 12 −24 ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் அதனால +24 இப்போ 2 × 24 +4 × −20 +2 × 24 இப்போ 2 × 24 = 48 4 × −20 −80 2 × 24 +48 48 96 96ல 80 மைனஸ் பண்ணா 16. ஸோ இது கிரேட்டர் தென் 0. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் மாடுலஸ் அட்ஜாயின்ட்ன்றப்போ இது நெகட்டிவ் வரக்கூடாது, கிரேட்டர் தென் 0 வரணும், கரெக்டாக வருது. ஸோ முதல் ஸ்டெப் முடிஞ்சுது. அடுத்து கொடுத்துருக்கிற மேட்ரிசஸ்க்கு என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? அட்ஜாயின்ட். ஸோ அட்ஜாயின்ட் ஆஃப் அட்ஜாயின்ட் ஏ செகண்ட் ஸ்டெப். அட்ஜாயின்ட் ஆஃப் அட்ஜாயின்ட் ஏ. ஸோ இது ஆஸ் யூஸ்வல் நம்ம அட்ஜாயின்ட் பண்ணுற ப்ரொசீஜர் தான். ஸோ இந்த அட்ஜாயின்ட் ஏவோட கோ ஃபேக்டர் மேட்ரிசஸை கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ரோ ஏற்கனவே எல்லா இதுவிலையும் பண்ணுற இந்த வேல்யூஸ் அப்படியே எழுதிக்கலாம். 24 −0 மைனஸ் ஆஃப் −6 −14 +0 +24 இந்த கோ ஃபேக்டர் மேட்ரிஸோட டிரான்ஸ்போஸ் தான் அட்ஜாயின்ட் ஆஃப் அட்ஜாயின்ட் ஏ. ஃபஸ்ட்டு ரோ இந்த டிட்டர்மினன்ட் பேஸ் பண்ணி எழுதிடலாம். செகண்ட் ரோ மைனஸ் ஆஃப் இந்த நம்பர் இதோட ரோ காலம் போக −4 × 2 −8 0 × 2 0 ஸோ −8 −0 ப்ளஸ் இந்த 12 இந்த ரோ இந்த காலம் 2 × 2 = 4 மைனஸ் −2 × 2 +4 அடுத்து மைனஸ் ஆஃப் இந்த நம்பருக்கு இந்த கால் ரோ இந்த காலம்னா 2 × 0 0 −2 × −4 +8 அப்போ 0 −8 அடுத்து தேர்ட் ரோ இந்த ரோ காலம் போக −4 × 7 −7 +28 மைனஸ் 12 × 2 = 24 மைனஸ் ஆஃப் இந்த ஜீரோவுக்கு இந்த ரோ இந்த காலம் போக 2 × −7 −14 மைனஸ் −3 × 2 = 6 −6 +6 மாறிடும். அடுத்து லாஸ்ட் நம்பர் 2 2 × 12 = 24 மைனஸ் −3 × −4 −2 +12 அதனால அந்த −12 வந்துடும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 24 −6 −14 −20 ஒரு மைனஸ் +20 24 −8 +8 4 + 4 +8 −−8 28 −24 4 −14 +6 −8 வெளியில் ஒரு மைனஸ் +8 24 −12 இதோட டிரான்ஸ்போஸ். இப்போ அட்ஜாயின்ட் ஆஃப் அட்ஜாயின்ட் ஏ ஈக்குவல் டு அட்ஜாயின்ட் ஆஃப் அட்ஜாயின்ட் ஏ ஈக்குவல் டு இதை அப்படியே டிரான்ஸ்போஸ் பண்ணுறோம். 24 8 4 28 8 24 8 12 ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே 4 மல்டிபிள்ஸாக இருக்கிறதால 4 காமனாக வெளில எடுக்கலாம். அப்போ 6 2 1 5 2 2 6 2 3 அப்படின்னு வெளில வரும். இது அட்ஜாயின்ட் ஆஃப் அட்ஜாயின்ட் ஏ. இப்போ ஃபைனலாக நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஏ ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 1/√ ஆஃப் மாடுலஸ் அட்ஜாயின்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஆஃப் அட்ஜாயின்ட் ஏ. ஸோ இங்கே மாடுலஸ் அட்ஜாயின்ட் ஏன்றது 16.
அதுக்கு ரூட் எடுத்தோம்னா 4னு வந்துடும். ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√16 இன்ட்டு 4 இன்ட்டு அந்த மேட்ரிசஸ் 6 2 1 5 2 2 6 2 3. இப்போ 1/√16னா ரூட் 16ஓட ஆன்சர் 4 இன்ட்டு 4 6 2 1 5 2 2 6 2 3. இப்போ இந்த 4ம் 4ம் கேன்சல் ஆகிடும். அப்போ ஃபைனலாக மேட்ரிக்ஸ் ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 6 2 1 5 2 2 6 2 3. ஸோ இதுதான் கொடுத்த ஆன்சர் கொஸ்டினுக்கு ஆன்சர். தேங்க்யூ.